ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஓம்கார் இஸ் ஓம்கார் ஆசிரமம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது எப்படி வருதுன்னா, சிலக் போர்டு, பன்சங்கரி, அது வந்து கங்கேரி. கங்கேரியில் பஸ் ஏறுனதுன்னா புட்டாலின் இல்லை ஓம்கார் இல்ஸ்னு கேட்டேன்னாவே ஸ்டாப் வருது. ஓகேவா? இந்த ஓம்கார் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து மெயின் என்ட்ரன்ஸு, ஒன்று வந்து ஒரு காலேஜ் வழியாக JSS அகாடமி டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த வழியாக போகலாம். ஒன்று வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த வழியாக போகலாம். இப்போ நம்ம போகிறது வந்து இந்த காலேஜ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டோமா, இந்த ஓம்கார் ஹில்ஸ் பக்கம் வந்துட்டோம். சரி, இந்த ஓம்கார் டெம்பிள்ஸ் வந்து நாலு பிரிவாக பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து தயானா மந்த்ரா, செகண்டு ஜெயிண்ட் கிளாக் டவர், தேர்டு சர்வ தர்ம சமன் வாயா பீட்டா, ஃபோர்த்து துவசாதா ஜோதிர்லிங்கா டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் நாலு வகைப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தயானா மந்த்ரா. இப்போ நம்ம இதில் மேலே ஸ்டெப்லாம் வந்து போயிட்டுருக்கோமா, இந்த தயானா மந்த்ராவில் வந்து அமைதியாக இருக்கும். இது வந்து தியானம் செய்கிற பிளேஸ், தியான மண்டபம் அப்படின்ற சொல்லுவாங்க. இதில் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த தயானா மந்த்ரா இதை சுற்றியும் வந்து பத்து தசாவதாரங்கள் இருக்கு. அதில் வந்து ட்ரம் ஸ்டட் கிங், இப்போ பார்க்குறது வந்து பாரு, ஸ்ரீ ராம, ஸ்ரீ லக்ஷ்மண, ஸ்ரீ சீதா அவங்களாம் இருக்காங்களா. அடுத்து வந்து மோகினி அவதாரம் இருக்குது, அதுக்கப்புறம் வாமனா அவதாரம், இது எல்லாமே இங்கே அமைக்கப்படுகின்றன இந்த மண்டபத்தில். தியானம் மந்த்ரான்னு சொன்னால் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த பிளேஸ் அப்படின்ட்டு அழைக்குவாங்களா. இதில் வந்து இந்த கட்டிடம் வந்து மிக சிறப்பாக அமைக்கிறது, கூலிங்காக சைலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து உள்ளே பார்க்க, இந்த உள்ளே பார்க்குறோம்ல, இது வந்து ஒயிட் கலரில் சிவலிங்கம், ஒயிட் ஸ்டோன், இந்த கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கா. ஏன்னா ஒரு நல்ல காரியம் செய்யணும், பண்ணணும், போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து கணபதி தான் வேணும் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போய் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜெயிண்ட் கிளாக் டவர்னு தான் பார்க்க போகிறோம். இது வேர்ல்டிலே செகண்டு மிகப்பெரிய கடிகாரமா, இந்த வேர்ல்டிலே பிக்கெஸ்ட் மிகப்பெரிய கடிகாரம் இது. இது வந்து பிக் பென் லண்டனில் உள்ள அந்த பேர், அங்கே இருக்கிற கடிகாரத்தை விட இது மிகப்பெரிய கடிகாரம். இந்த கடிகாரம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 40 அடி உயரத்தில் வந்து இது அப்பயே கட்டிருக்காங்க. இதோட கடிகாரம் அந்த ரவுண்டு இருக்குல்ல, அதோட கடிகாரம் ஹைட்டு வந்து மட்டும் 24 அடி. இது வந்து அந்த காலத்தில் எவ்வளோ இதை கட்டுறது வந்து எவ்வளோ செலவாச்சுன்னா 20 லட்சம் ரூபாய் இருக்குது இந்த கடிகாரம் கட்டுறதுக்கு. இதோட கடிகாரத்தோட ஃபுல் வெயிட் எவ்வளோன்னா 1200 கேஜி. ஓகேவா? இது ஒவ்வொரு டைமும் இந்த டைம் ஒன் ஹவர் இந்த சவுண்டு வரும்போது 3 கிலோமீட்டருக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஓம்னு என்ற ஒரு சவுண்டு வந்து இது கேட்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த கடிகாரம் வந்து ஒழுங்காக பராமரிக்கிற காரணத்தால் இது வந்து பழுதடைஞ்சிருச்சு. படிக்கட்டில் நம்ம ஏறி போனோம்னா மேலே ஒரு நுழைவாயில் இருக்கு. அந்த நுழைவாயிலில் வந்து சர்வ தர்ம சமன்வய பீதம் என்ற ஒரு நுழைவாயில் இருக்கு. இந்த டெம்பிள் வந்து இந்த சர்வ தர்ம சமன்வய பீடம்னா என்னென்னு மீனிங் சொல்லுவோம்னா, சர்வ ஆல் தர்மம் ரிலிஜியன் சமன்வய ஈக்குவல் பீடம் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லுவாங்க. இங்கே ஆல் ரிலிஜன் ஈக்குவல். ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது சென்டரில், அதுக்கடியில் ஒரு சாமி. இதை சுற்றியும் நல்ல ஒரு என்வால்மெண்டல் இருக்குது. இங்கே வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம், எந்த சவுண்டும் இங்கே டிஸ்டர்ப் ஆகாது.
இங்க வந்து ஆல் ரிஜன் ஈக்குவல்னு சொல்லுவாங்களா, இதில் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பௌத்திசம், ஜாப்பனீசம், சிக்கிசம் என்று எல்லாருமே இங்கே வந்து ஈக்குவல்னு தான் பார்ப்பாங்க. அடுத்து பார்க்குறது வந்து இந்த சாமி வந்து இங்கே வந்து கேமரா நாட் அலோட், ஃபோன் நாட் அலோடா, அதனால் உள்ளே போய் பார்க்குறோம். இது வந்து ஒரு சாமி இருக்குது, இந்த சாமி தான் சர்வ தர்ம சமன்வே சீதா அந்த டெம்பிள், இந்த டெம்பிள் தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து துவாசா ஜோதிலிங்க டெம்பிள் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து ஓம்கார் டெம்பிள் இல்லை ஓம்கார் ஆசிரமம்னு சொன்னாங்கன்னா துவாசா ஜோதிலிங்க டெம்பிள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குற டெம்பிள் வந்து ஓம்கார் ஆசிரமா மகா சமஸ்தானா என்று சொல்லுவாங்க. இந்த டெம்பிள் வந்து மண்டே டு சாட்டர்டே ஓப்பனிங் டைம் வந்து இப்போ பார்க்குறோம். மார்னிங் வந்து மார்னிங் 7 AM டு ஆஃப்டர்நூன் 12:30 PM வர ஓப்பனில் இருக்கும். மறுபடியும் ஈவினிங்கில் வந்து 4:30 PM டு 8:30 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். இதே வீக்கெண்டு சண்டேனா மார்னிங் 7 AM டு நைட்டு 9 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். மீதி டெம்பிள் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். இந்த ஒரு டெம்பிள் மட்டும்தான் டைமிங் பொறுத்த வரையும் ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம மேலே பார்க்குறோங்கல்ல, இதில் வந்து 12 ஜோதிலிங்கங்கள் உள்ளது. இதில் வந்து நர்மதீஸ்வர லிங்கங்கள் இல்லைன்னா பானாலிங்கங்கள் என்று சொல்லுவாங்க. ஓகேவா? மேலே இந்த கோபுரோட ஹைட்டு வந்து 108 அடி உயரம் வந்து உள்ளது. இது மேலே வந்து ஜோதிடங்கள் இருக்குல்ல, அதில் 12 ஜோதிடங்கள் இருக்கா, அதில் வந்து ஒரு அங்கலம் நீளம் கொண்ட 1008 சிறிய நர்மதீஸ்வர லிங்கங்கள் வந்து வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த ஓம்கார் ஈஸ்வரா லிங்க அந்த கோபுரத்துக்கு கீழே வந்து 2008 சிறிய நர்மதீஸ்வரா லிங்கம் வந்து அமைக்கப்படுகிறது. ஓகேவா? மொத்தம் ஏறக்குறைய இந்த 12 லிங்கத்துக்கு அடியில் 12 ஜோதிடங்களுக்கு அடியில் 13,300 நர்மதீஸ்வரா லிங்கங்கள் வந்து அமைக்கிறாங்க. இதே மாதிரி வந்து டெம்பிள் வந்து எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசில் ஒன்று இருக்குது, மற்ற தமிழ்நாடு ஸ்ரீ ராமேஸ்வரா டெம்பிள் இதெல்லாம் அப்புறம் வந்து இந்த லிங்கங்கள் நம்ம செய்வாங்கல்ல அதுக்கு வந்து நர்மதா ஆற்று அந்த ஆற்றிலிருந்து எடுத்து அந்த ஆற்றில் இருக்கிற கல் ஸ்டோன் அந்த கல் அதை எடுத்து அதில் தான் இந்த சிவலிங்க லிங்கத்தை வந்து செய்வாங்க. இந்த லிங்கத்துக்கு இதுதான் இந்த கல்லால் தான் செய்வாங்க அந்த காலத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகும்போது உள்ளே வந்து கேமரா அலோட் இல்லைன்னு சொன்னாங்களே, நான் பார்த்த வரைக்கும் உள்ள பெரிய லிங்கம் ஒரு இருக்கும், அதை சுற்றியும் 10 லிங்கம் இருக்கும். 10 ஸ்டேட்டோட ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து எட்டு வந்து வச்சுருப்பாங்க, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, எல்லா ஸ்டேட்லேருந்து எட்டு வந்து இந்த லிங்கம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து உள்ளே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். உள்ளே வந்து இந்த பூஜை நடக்கும்போது பிரசாதம் இதெல்லாம் தருவாங்க. உள்ளே வந்து நம்மளுக்கு வேணும்னா ஈஸ்வர அந்த லிங்கத்துக்கு அடியில் அந்த மாலை வச்சுருப்பாங்க. அந்த மாலை வேணும்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், 90 ரூபா அந்த மாலை. இந்த ஓம்கார் டெம்பிள் வந்து பாருங்கள், ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுருக்கிறதெல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? இதில் வந்து இந்த லைட்டு இதுக்கேற்ற மாதிரி கலராக மிக பிரகாசமாக ஒரு நல்லா தெரிகிறது. இந்த எல்லோ லைட் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது நைட் டைமில் பார்க்குறதுக்கு மிக. நெக்ஸ்ட்டு நம்ம வெளியே போகிறது வந்து அந்த சொன்னாங்கள்ல 2800 ஃபீட்டு அந்த அடி வந்து நம்ம ஸ்டெப்பில் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் மலை மாதிரி அது நம்ம டவுனில் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து அந்த சிவனோட இது இருக்குதுங்கள வேலு அது வந்து மிக உயரமாக இருக்கும், அது வந்து 108 அடியாக அவ்வளோ ஃபீட்டில் வந்து அந்த வேலை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து அங்கே ஒரு கோபுரம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.
பிடிச்சிருந்தா விஜய் கணபதி இந்த யூடியூப் ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் என்ன பிளான்